எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் பிரியா ஸ்ரீனிவாசன். வெல்கம் டு ஐ கேம்ப் இன் மை கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கருவேப்பிலை தூள். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். கருவேப்பிலை வந்து நம்ம ரெகுலராக சமையலில் யூஸ் பண்ணுற ஒரு ஃப்ளேவர் ஆடிங் இன்க்ரீடியண்ட், வாசனை பொருள். ஆனால் மோஸ்ட்டாக தட்டில் வந்ததுன்னா கருவேப்பிலையை எடுத்து முதல்ல வெளியில் வச்சுருவாங்க. கருவேப்பிலை வந்து நறுமண பொருள் மட்டும் இல்லை, அதில் நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஹார்ட் ஹெல்த், கொலஸ்ட்ராலுக்கெல்லாம் ரொம்ப நல்லது கருவேப்பிலை. ஸோ இந்த ஹெல்த்தியான கருவேப்பிலையை எப்படி எல்லாரும் சாப்பிட்றாப்புல பண்ணுறது, அதுதான் இந்த ரெசிபி. கருவேப்பிலை வந்து நான் ஒரு 2 பேக்கெட் கருவேப்பிலை யூஸ் பண்ணியிருக்கேன் இந்த ரெசிபியில். 2 பேக்கெட் அப்படிங்கிறது ரஃபாக லூஸாக நம்ம அளந்தோம்னா 3-4 கப்பு வரும். கருவேப்பிலையை நல்லா ஆஞ்சு அலசி ஒரு வடித்தட்டில் வடிய போட்டுக்கோங்க. ஒரு 20 நிமிஷம் நல்லா வடியட்டும். வடிஞ்ச பிறகு ஒரு மைக்ரோவேவ் சேஃப் பவுலில் இப்படி வடித்த கருவேப்பிலையை போட்டு நம்ம மைக்ரோவேவில் இதை வறுக்க போகிறோம். நார்மலாக அடுப்பு மேலேயும் வச்சு வறுக்கலாம், மைக்ரோவேவ் இல்லாதவங்க அடுப்பு மேலேயும் வச்சு வறுத்துக்கலாம். மைக்ரோவேவில் எப்படி பண்ணுறதுன்றதை முதல்ல சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் வந்து மைக்ரோவேவ் ஹை ஃபார் 2 மினிட்ஸ், 2 நிமிஷத்துக்கு ஹையாக குக் பண்ணுங்கள். அதை திறந்து பார்த்தோம்னா கருவேப்பிலை வதங்க ஆரம்பிக்கும், ஆனால் இன்னும் ஈரப்பதம் இருக்கும். நெக்ஸ்ட் ஸ்டெப்பாக இன்னும் ஒரு 3 மினிட்ஸுக்கு மைக்ரோவேவ் ஹையில் வச்சு குக் பண்ணுங்கள். இந்த 3 மினிட்ஸ் கழித்து நம்ம திறந்து பார்க்கும்பொழுது கருவேப்பிலை நல்லா வறுத்த வாசனை இருக்கும், அண்ட் கருவேப்பிலையும் நல்லா கிறிஸ்பாக இருக்கும். இப்போ நம்ம இதில் 1 டீஸ்பூன் தனியா வத்தலும் 1 டீஸ்பூன் மிளகு, கருப்பு மிளகும் சேர்க்க போகிறோம். இது ரெண்டுத்தையும் சேர்த்து இன்னும் ஒரு 1 நிமிஷத்துக்கு மைக்ரோவேவ் ஹையில் வச்சுக்கோங்க. இதை 1 நிமிஷம் குக் பண்ண பிறகு வெளியில் எடுத்து பார்த்தீங்கன்னா நல்லா கமகமான கருவேப்பிலை தனியாலாம் சேர்ந்து நல்ல வாசனை இருக்கும். இந்த மாதிரி வறுத்து எடுத்த கருவேப்பிலை 1-2 நிமிஷம் நல்லா ஆறட்டும். ஆறின பிறகு ஒரு மிக்ஸி ஜாரில் இல்லை ஸ்பைஸ் கிரைண்டர்லேயோ போட்டு இதை நல்லா பவுடராக அரைச்சிக்கோங்க. அரைச்சி ஒரு ஏர் டைட் கண்டெய்னரில் எடுத்து வச்சுக்கோங்க. அவ்வளோதான், ஒரு சிம்பிளான கருவேப்பிலை தூள் ரெடி. இதுவே நீங்கள் அடுப்பில் வச்சு வறுக்கணும் அப்படின்னா வானிலையில் நல்லா காயட்டும். காஞ்ச பிறகு நம்ம வடித்து வச்சுருக்க கருவேப்பிலையை போட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு கிறிஸ்பாகிற வரைக்கும் வறுக்கணும். பக்கத்துலேயே நின்றுட்டுருக்கணும். அதுதான் இது ரெண்டுத்துக்கு வித்தியாசம், அவ்வளோதான், மைக்ரோவேவுக்கும் அடுப்பு மேலே வச்சு வறுக்கிறதுக்கும். இந்த மாதிரி பண்ண கருவேப்பிலை தூளை நீங்கள் ரெகுலராக தாளிக்கும்பொழுது பெருங்காயம் எப்படி யூஸ் பண்ணுவீங்களோ அதே மாதிரி யூஸ் பண்ணலாம். அதுக்கும் மேலே இட்லி பண்ணும்போது மேலே அழகாக தூவுறது, தோசை ஊத்தப்பம் மேலே தூவுறது, உப்மா பண்ணி இறக்கும்பொழுது கடைசியாக இந்த கருவேப்பிலை பொடியும் தூவி நீங்கள் கலந்து எடுத்தீங்கன்னா அவ்வளோ கமகமன் வாசனையாக இருக்கும். அவ்வளோதாங்க, ரொம்ப சிம்பிளான கருவேப்பிலை தூள், ரொம்ப யூஸ்ஃபுல்லான ரெசிபி. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணுவேன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.